எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகர ராசி மகர லக்னத்து அன்பர்களுக்கு பாதச்சனி காலத்திலே ஏதேனும் சில சிக்கல்கள், ஏனென்றால் சனி பகவான் பாதச்சனியாக இருக்கும்போது ஏதேனும் சில விஷயங்களிலே சில தடைகளை தந்து, சோதனைகளை தந்து, அதன் மூலமாக படிப்பணியை தந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட, அவ்வப்போது இருக்கக்கூடிய நல்ல நாட்களிலே சில பரிகாரங்கள் மூலமாக சில விஷயங்கள் உங்களை சிறப்பான நிலைக்கு மாற்றி அமைத்துவிடும். ஆகையினாலே திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே பல பதிவுகளிலே சொல்லியிருக்கிறேன், திடீர் அதிர்ஷ்டம் என்றெல்லாம் உடனடியாக வந்துவிடாது. ஏற்கனவே நீங்கள் செய்த விஷயத்திற்கு பலன் இல்லையே என்று கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வீடு தேடி ஒரு அதிர்ஷ்டம், உங்களுக்கான நல்ல செய்தி, நல்ல லாபம், பணம் மற்றும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களை நாடி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். வைகாசி மாதம் என்றாலே சிறப்புகள் நிறைந்ததாகவே இருக்கும். இந்த வைகாசி மாதத்திலே வரக்கூடிய சர்வ அமாவாசை தினமான 19/5/2023 வைகாசி 5 வருகிறது. இந்த நாளில்தான் மிக சிறப்பு வாய்ந்த சனி பகவான் அவதரித்த சனி ஜெயந்தி என்று கொண்டாடப்படக்கூடிய நிலை. ஆகையினாலே இந்த நாளிலே முதலிலே என்ன செய்ய வேண்டுமென்றால், நம் மனதிலே இருக்கக்கூடிய தான் என்ற கர்வம், அகந்தை, அகங்காரம் அல்லது கவலையை கூட விட்டுவிடுவதன் மூலமாக முதலிலே சிறப்புகள் வரத்துவங்கும். ஆகையினாலே டிராப் யுவர் ஈகோ. சனி தசை சனி ராசியிலோ அல்லது சனி உங்களுடைய லக்னத்திலோ அமர்ந்திருந்து உங்களுடைய பிறவி ஜாதகம் அமைந்திருந்தால், இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், ஒருவேளை பித்ரு கடமைகள் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால், எள்ளும் நீரும் தந்து தாகசாந்தியை இறந்த பித்ருக்களுக்கு தருவதன் மூலமாக இந்த எளிய பரிகாரம் ஒன்றே மிகப்பெரிய வரத்தை உங்களுக்கு தந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை விலக்கி வைக்கும். அது மட்டுமல்ல, பூர்வஜன்ம புண்ணியம் என்று ஒன்று சேர வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே. ஆகையினாலே இந்த பூர்வஜன்ம புண்ணியத்தை கூடுதலாக தரக்கூடிய நாள்களுள் இந்த வைகாசி அமாவாசை மிக சிறந்த நாளாக இருக்கிறது. சனி ஜெயந்தி என்று அந்த ஒரு விஷயத்திலே மட்டும் இது சிறப்பான நாளாக அமைந்து விடவில்லை. சூரியன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ரிஷப ராசியிலே, அதுவும் கார்த்திகை நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த கார்த்திகை என்றாலே முருகனுக்கு மிக உகந்த ஒரு நட்சத்திர நாள். கார்த்திகை நட்சத்திர நாளன்று முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தேவையான, அதாவது தாம்பத்திய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சிறு சிறு சண்டைகளும் கூட பாசமாக மாறி, நேசமாக மாறி குழந்தை வரத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வை ஏற்படுத்தி தரும். ஆகையினாலே நிச்சயமாக இந்த நாளிலே முருகன் வழிபாடை தவறாமல் செய்வது நல்லது. இந்த வைகாசி முழுவதுமே முருகன் வழிபாட்டிற்கு உகந்தது. மேலும் இந்த நேரத்திலே செவ்வாய் பகவான் கடகராசியிலே நீச்சம் பெற்று இருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய கோபதாபங்கள் இப்போது குறையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்திலே வரக்கூடிய அமாவாசை சனி ஜெயந்தி இந்த அற்புதங்களையெல்லாம் உங்களுக்கு செய்யக்கூடிய காரணத்தினால்தான் இந்த நாளை தவறவிடாமல் நீங்கள் சிறு சிறு பரிகாரங்கள் மூலமாக அற்புதங்களையெல்லாம் பெறலாம். அதோடு மட்டுமல்ல, இது வரக்கூடியது வெள்ளிக்கிழமை, சுக்கிர வார அமாவாசை என்று நீங்கள் இதனை போற்றி கொண்டாடுவதன் மூலமாக சுக்கிர ஹோரையிலே இரவு 8 முதல் 9 இந்த நேரத்திலே நெய் தீபம் ஏற்றியோ அல்லது உங்களுடைய இல்லத்திலே உங்களுக்கு எது பிடித்தமாக இருக்கிறதோ, நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏதோ ஒன்றை ஏற்றி மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலமாக அற்புதமாக உங்களுக்கு செல்வ வளத்தை இல்லத்திலே நிறைத்துவிடும். மெதுமெதுவாக இது எதிர்பார்த்த கடன் கிடைக்கவில்லை, கடன் கிடைத்தாலும் அதை கட்டுவதற்கான வழிகள் அமையவில்லை, தொழில் அமையவில்லை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையிலே தங்கி உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த நாளை தவறவிடாதீர்கள். மேலும் இந்த நாளிலே சுக்கிரன் 6 அமர்ந்திருக்கிறார். அப்போது ஒரு சிறப்பு அமைப்பு என்ன தெரியுமா, அங்கு ராகுவினுடைய நட்சத்திரம் திருவாதிரை இருக்கிறது. அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலே சுக்கிரன் பயணம்.
அதே போன்று ஒரு ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடைய பயணமும் இருக்கிறது. மேலும் மூன்றாம் இட பார்வையாக சனி பகவான் பார்க்கும் இடம் உங்களுடைய அந்த நான்காம் இடத்தில் ராகுவினுடைய அந்த கோச்சார ரீதியாக ராகு அங்கே மேஷத்திலே அமர்ந்திருக்கிறார். மேஷத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு குருவோடும் புதனோடும் இந்த நாளிலே தொடர்பு, குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்ல, சிறிய யோசனைகள் கூட மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய, சிறிய முயற்சிகள் கூட மிகப்பெரிய தன லாபத்தை தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த நாளிலே உங்களுக்கு அப்படி ஒரு வரத்தை தரக்கூடிய வீரத்தையும் அதற்கான வீரியத்தையும் உள்ளே அமைத்து தந்துவிடும். எப்படி ஒரு சிறு விதை என்று நினைப்போம், ஒரு விதைக்குள் இருந்துத்தான் ஆலமரமே முளைத்து வருகிறது. அதுபோன்று ஒரு சிறிய எண்ணம், ஒரு சிறிய பூஜையின் மூலமாக மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் கையாள முடியும், மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் கையாள முடியும். பாதச்சனியில் புண்ணியங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய எளிய தானம் தவம் எல்லாம். தானம் என்றால் என்ன? உங்களுக்கு முடிந்தவற்றை செய்யுங்கள். ஏழைகளுக்கு அன்னதானம் என்று சொல்வதை விட யாருக்கு வேண்டுமோ அவர்களுக்கு அன்னதானத்தை செய்து பாருங்கள். அதோடு முடியாமல் இருப்பவர்களுக்கு, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, வயதிலே குறைந்திருந்தும் நடக்க இயலவில்லை என்ற சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பெற முடியும். இந்த நாளிலே சனி ஓரையிலே எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் சனி பகவானுடைய அனுகிரகங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியதாய் அமைக்கும். மேலும் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே நதிகள் இருந்தாலோ அல்லது கடல் இருந்தாலோ அங்கு சென்று நீராடுவது புனித நீராடுதல் என்று பெயர். ஏனென்றால் நீருக்கும் நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய தொடர்பு. இந்த வேறு லோகத்திற்கு செல்ல வேண்டுமென்றாலும் கூட விரஜா நதி என்ற ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியை கடந்தால்தான் நாம் முக்தி நிலை, மோட்ச நிலை என்ற நிலைக்கு அடைய முடியும். இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படி? இந்த மாநாடு படத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ரிப்பீட் ரிப்பீட் என்று மீண்டும் மீண்டும் இருந்த இடத்திற்கே வந்து வந்து சென்று கொண்டு அவனுக்கும் தொல்லை, மற்றவர்களுக்கும் அது கஷ்டத்தை தரக்கூடியதாக இருப்பது போன்ற அந்த கதையமைப்பு இருக்கும். அதே போன்ற ஒரு நிலை, மீண்டும் மீண்டும் நாம் ஒரு இடத்திற்கு வருவதற்கு அந்த தடையை விளக்க வேண்டும் என்றாலும் கூட பூர்வ ஜென்ம புண்ணியத்தை நாம் சேர்த்து கொண்டு புண்ணியத்தை சற்று கூடுதலாக பேங்க் பேலன்ஸ் வைத்திருப்பது போன்று வைத்து விட்டோம் என்றால் விரஜா நதியை கடந்து தெய்வங்களின் காலடியிலே நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும் என்று நமக்கு ஐதீகத்திலே சொல்லி வைக்கப்பட்டிருப்பது. ஆகையினாலே இந்த சர்வ அமாவாசை வைகாசி ஐந்திலே வரக்கூடிய 19 மே 2023 இந்த அமாவாசையினால் உங்களுக்கான பித்திருக்கடமை இருந்தால் அதை செய்ய தவறாதீர்கள். அதோடு கூட கணவன் மனைவி ஒற்றுமை, உங்களுடைய குழந்தைகளின் மனநலம், உள்ளநலம், உடல்நலம் வேண்டி மகர ராசி மகர லக்னத்து அன்பர்களுக்கு இந்த நாளை தவறவிடாமல் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு, சனி ஜெயந்தி அன்று சனி பகவானை நினைந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு உங்களுடைய உடல் நலத்திலே கோளாறுகள் இருந்தால் அது தீர அருமையான வாய்ப்புகளை தரும். ஆகையினாலே உள்ள நலமும் கூடும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். அப்படியென்றால் ஓடி ஓடி உழைத்திட உடல் நலமும், உற்சாகத்தோடு இருக்க உள்ள நலமும் இருக்கும்போது கை நிறைய தன தானிய சம்பத்து கூடும், செல்வ வளம் பெருகும். ஆகையினாலே உற்றார் உறவினர் தேடி வரக்கூடிய அருமையான நீர்நிலையாக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பாக வந்துவிடும். அதற்கு திடீர் அதிர்ஷ்டம் தேடி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட வேண்டுமென்றால் மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை வைகாசி அமாவாசை நாளிலே சனி ஜெயந்தி என்ற அந்த முக்கிய அந்த தத்துவத்தின் அடிப்படையிலே வழிபாடை மேற்கொள்வது சிறப்பு. இந்த நாளிலே 6 அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனும் 4 உள்ள புதன் குரு ராகு கூட்டணியும் கடனை எப்படி அடைப்பது அல்லது சமாளிப்பது என்பதற்கான ஒரு யுக்தியை உங்களுக்கு தந்துவிடும். ஆகையினாலே இந்த நாளிலே எளிய வழிபாடை மேற்கொள்வது மிக பல சிறப்புகளை உங்களுக்கு தரும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்ற மகர ராசி மகர லக்னத்து அன்பர்களுக்கு பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.